கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஃபைவ் மினிட்ஸ் தாட்ச் வித் பாச சைமன் என்கிற இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை ஆண்டவரும் அருமை ரசகருமானி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் படிக்க போற ஒரு தலைப்பு உன்னத பாட்டு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சூலமித்தியை சொல்கிறார் என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இந்த சுலமித்தி என்றால் நமக்கு எல்லாம் தெரியும் சபைக்கு அடையாளம் இங்கே வருகிற மனவாளன் கத்தராக இயேசு கிறிஸ்துக்கு நிழல் இங்க அவ கேட்கிறான் நீர் என்னை இழுத்துக்கொள்ளும் அப்பவும் நமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று பிரியமானவர்களே நம்முடைய தேவனும் கூட நம்மை இழுத்துcolorுகிற தேவனாய் இருக்கிறார் அவருடைய இழுப்பினால தான் நாம் இன்றைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்த இருக்கிறோம் रक्षிக்கப்பட்டிருக்கிறோம் இதைக் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் நம்மை இழுத்ததால தான் இங்கே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது தேவன் ஒரு மனிதனை எப்படி இழுக்கிறார் அதை குறித்து படிக்கும் பொழுது ஓசியா பதினோராம் அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால தான் கர்த்தர் ஒரு மனுஷனை இழுக்கறாரா நண்பர்களே எஸ் உண்மையாகவே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரை அன்பினால ஒவ்வொரு மனுஷனையும் இழுப்பதைத்தான் அது காண்பிக்கிறது உன்னையும் என்னையும் கூட கத்தரை இந்த வேலையிலும் கூட அந்த கல்வாரை அன்பினால அவர் இழுத்து கொண்டிருக்கிறார் நான் அதை இப்படி சொல்லுகிறேன் அந்த அன்பின் கயிறு என்று சொல்லும் பொழுது அதன் இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அத்தறாக இயேசு சொல்லி சிலுவை மரணம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் நாம் அறிந்தது போல நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே அந்த அன்பை விளங்க பண்ணினார் அப்போ அவருடைய மரணம் தான் அந்த அன்பாய் அல்லது அந்த கயிராய் இருக்கிறது அவருடைய சிலுவை மரணத்தினால் அந்த கல்வாரி மரணத்தினால் உன்னையும் என்னையும் தேவன் இழுத்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் இழுத்து விட்டார் நண்பர்களே ஆனால் அதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு அவர் நம்மை இழுத்தது சரிதான் ஆனால் இன்றைக்கு நாம் அவர் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறோமா

நமக்குள்ள இருக்க வேணும் அது என்ன வாஞ்சை பைபிள் ஐந்து விதமான வாஞ்சைகள் குறித்து படிக்கலாம் நிறைய இருக்கு நான் ஒரு ஐந்து விதமான வாஞ்சை குறித்து சொல்கிறேன் முதலாவது சங்கீதம் தொண்ணூத்தொன்னு தேவன் மேல் ஒரு வாஞ்சை கத்தராகிய இயேசு கிறிஸ்து திருத்துவ திருத்துவ தெய்வம் இப்படி தெய்வத்தின் மேல நமக்கு ஒரு பெரிய வாஞ்சை உண்டாக வேணும் நம்ம தெய்வத்தின் மேல ஒரு வாஞ்சையில அவர் மேல இருக்கிற அந்த தான் அவரை நம்ம நேசித்து அவரை நம்ம ஃபாலோ பண்ண வேணும் அப்ப முதலாவது தேவன் மேல் ஒரு வாஞ்சை உன்னுடைய வாஞ்சை நீ சரியா தேவன் மேல வைத்திருக்கிறாயா இல்ல வேலை குடும்பம் பிள்ளைங்க இப்படின்னு ஒன்று வாஞ்சை கொண்டிருக்கிறதா ரெண்டாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ரெண்டாவது வாஞ்சை சங்கீதம் எண்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை படிக்கும்போது ஆலயத்தின் மேல் வாஞ்சை தாவது சொல்கிறார் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வாஞ்சியாயும் தவனமாயும் இருக்கிறேன்னு சொல்லுகிறார் பிரிய மாணவர்களே நம்முடைய ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேணும் இந்த லாக்டவுன் பீரியட்லையும் கூட அநேக பேருக்கு சபை இல்லை சபைக்கு போக முடியலை ஆனால் ஒரு காலத்தில் நமக்கு சபை இருந்ததே அப்போல்லாம் நீங்கள் கத்தருடைய சபையின் மேலே வாஞ்சியாக இருந்தீங்களா பாருங்கள் அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய ஆலயத்தின் மீது எப்போதும் ஒரு வாஞ்சியாக இருக்க வேணும் ஏனென்றால் இன்னும் காலங்கள் வரப்போகிறது கொடுமையான காலங்கள் வரப்போகிறது அப்போல்லாம் நம்ம நினைத்தாலும் ஆலயங்கள் இருக்காது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால இப்பொழுது ஆலயங்கள் இருக்கும்போதே அந்த ஆலயத்தின் மீது உங்களுக்கு ஒரு ஆசை ஒரு வாஞ்சை ஒரு இஷ்டம் உங்களுக்கு உண்டாக வேணும் அடுத்தது ரெண்டு சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை படிக்கும்பொழுது தாவிதி சொல்லுகிறார் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ என்று சொல்லி அந்த வசனத்துடைய கடைசி பகுதியில் படிக்கும் பொழுது நான் அந்த காரியத்தின் மேலே நான் வாஞ்சையாக இருக்கிறேன்னு சொல்கிறார் அப்போ என்னுடைய வீடு என்று சொல்லும் அது உண்மையாகவே எழுத்தின் பிரகாரமான வீடு அல்ல ஆவிக்குரிய ரீதியில் வீடு என்றால் நம்முடைய ஜீவியத்தை அது காண்பிக்கிறது பிரியமானவர்களே தாவிதுக்கு தன்னுடைய ஜீவியத்தை குறித்த ஒரு வாஞ்சி இருந்தது எப்படி ஆகும் ஜீவியத்தை நான் கட்டி எழுப்ப வேணும் ஆண்டுக்குள்ள ஜீவியத்தை நான் வளர்த்து கொண்டு போக வேண்டும் ஒரு வாஞ்சி இருந்தது உங்களுக்கும் எனக்குள்ளும் நம்முடைய ஜீவியத்தை குறித்த ஒரு வாஞ்சை இருக்கிறதா அடுத்தது பேதில் படிக்கும் பொழுது ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் ஒன்று பேர் ரெண்டு மூணில் நம்ம அங்கே படிக்கிறோம் நீங்கள் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே நாம் எல்லாருக்கும் வசனத்தின் மீது ஒரு வாஞ்ச ஒரு தாகம் இருக்க வேணும் இன்றைக்கு எதன் மேலோ உலகத்தில் ஒரு வாஞ்ச இருக்கிறது ட்ரெஸ் மேலே சில பேருக்கு வாஞ்ச சில பேருக்கு சினிமா மேலே வாஞ்ச சில பேருக்கு சொந்தக்காரங்க மேலே வாஞ்ச ஒரு கணவனுக்கு மனைவி மேலே வாஞ்ச மனைவிக்கு கணவன் மேலே வாஞ்ச ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் அதாவது அந்த வசனத்தின் மேல உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறதா உமது வேதத்தை நேசிக்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது நீங்க எந்த அளவுக்கு வசனத்தை நேசித்து அதன் மேல வாஞ்சியா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கத்துறவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவார் அடுத்தது சங்கீதம் நூத்தி பார்க்கும்பொழுது சியோனின் கல்லுகள் மேல் வாஞ்சை இந்த சியோனின் கல் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய நித்திய ராஜ்யத்தை காண்பிக்கிறது பெரிய மாடலே நம்முடைய பெரிய வாஞ்சை என்னவா இருக்க வேணும் தெரியுமா நம்முடைய பரலோகம் நம்முடைய நித்திய வாசஸ்தலம் அதுதான் சியோனும் எருசலேமும் அதனால தான் புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அந்த கூடாரத்துக்கு வருவதற்கு இந்த தேகத்திலிருந்து விட்டு பிரிந்து அந்த கூடாரத்துக்கு வருவதற்கு எனக்கு ஒரு ஆசையும் வாஞ்சையுமாக நான் இருக்கிறேன் என்று நான் பக்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்போ சிலர்கள் சொல்லியிருக்கிறாங்க பெரிய மாடலே நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஒருவேளை இயேசு உன்னை முன்னாடி அழைத்திருக்கலாம் அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களால் இப்போதான் புதுசா நீங்க அதை கேட்கலாம் ரச்சிப்பெற்றால் என்ன என்று தெரியாமல் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கு சொல்லுகிறோம் கத்தரவாக இயேசு தோட கல்வாரி மரணத்தினால அந்த அன்பினால உன்னை இன்றைக்கும் இழுக்கிறா நீ அவடத்துல ஓடி வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா ரட்சிக்கப்பட்டு ஆஹ் விசுவாச பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நான் பார்த்து கேட்கிறேன் கத்தரை நம்மளை அழைத்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு காலத்துல நம்மளுடைய விசுவாச துவக்கத்துல நம்ம ஓடி இருப்போம் அப்புறம் ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நடந்துருப்போம் இப்போ நடந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அதோடைய அர்த்தம் என்ன அநேகப்படைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் ஒரு சுபா வளர்ச்சி இல்லாதபடி ஆவிக்குரிய அடுத்த ஸ்டெப்ஸில் போகாதபடி அப்படியே நின்று விட்டோம் இன்றைக்கு கத்தர் நிற்பதற்காக நம்மளை அழைக்கவில்லை நடப்பதற்காக அழைக்கவில்லை அவர் பின்னாடியே ஓடி வரவேன் என்று அழைத்திருக்கிறார் பெரிய மாணவர்களே ஒருவேளை உன்னுடைய ஜபஜீவியம் வேதம் படிப்பது உடைய சுபா வளர்ச்சி இதெல்லாம் நின்று கொண்டிருக்கிறதா இன்றைக்கு நீ சொல்லு ஆண்டவரே என்னை மருடுமா இழுத்துக்கொள்ளும் நான் உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்று சொல்லு நாம் எல்லாம் கர்த்தருக்கு பின்பதாக